ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு எளிமையான பயிற்சி. நாற்காலியில் அமர்ந்து கொண்டே நம்ம எப்படி ஒரு யோக பயிற்சிகளை செய்வது, இது எல்லா வயதினருக்கும் ஒரு நல்ல ஒரு பலனை கொடுப்பதாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, இப்போ நமது உடல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, உடல் வந்து பல மில்லியன் செல்களிலான ஆனது. ஒவ்வொரு செல்கள்லேயும் அந்த பஞ்சபூத தன்மைகள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இந்த உடம்பில் குளிர்ச்சி இருக்குது, உடம்பில் உஷ்ணம் இருக்குது, காற்று இருக்குது, வெற்றிடம் இருக்கின்றது, நிலம் இருக்கின்றது. ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு உறுப்புகளோடு தொடர்புடையது. இப்போ நெருப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நம்முடைய உடம்பில் அந்த நெருப்பினுடைய உள் உறுப்பு எதை குறிக்கின்றது அப்படின்னா, இதயம், சிறுகுடல். அதே மாதிரி நீர் எடுத்துட்டோம்னா சிறுநீரகம், சிறுநீரகப்பை, அதுக்கு நல்ல ஒரு அது அந்த நீரோடு தொடர்புடைய முக்கியமான உறுப்பு. நிலம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பிளீன், மண்ணீரலோடு தொடர்புடையது. அதே மாதிரி ஆகாயம்னு எடுத்துக்கிட்டோம்னா பித்தப்பை, காது, இதயம், அதோடு தொடர்புடையது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதமும் ஒவ்வொரு உள் உறுப்புகளோடு தொடர்புடையதாக இருக்கின்றது. அதான் ராஜ உறுப்புகள்னு சொல்கிறோம். அப்போ இந்த பஞ்சபூதத்தையும் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய ஒரு அருமையான முத்திரைகள், மனதை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான தியானம், இந்த இரண்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பஞ்சபூத முத்திரைகள், நிலம் சார்ந்த முத்திரை, நீர் சார்ந்த முத்திரை, நெருப்பு சார்ந்த முத்திரை, காற்று சார்ந்த முத்திரை, ஆகாயம் சார்ந்த முத்திரை, அப்போ இந்த ஐந்து வகையான முத்திரைகளை நம்ம தினமுமே எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு தியான பயிற்சி ஒரு நாற்காலியில் அமர்ந்து பண்ணோம்னா, நம்ம உடலில் பஞ்சபூதமும் சமமான விகிதத்தில் இயங்கும். அப்போ பஞ்சபூதம் சமமாக இயங்கும் பொழுது அதை சார்ந்த உள்ளுறுப்புகள், ராஜ உறுப்புகள், இதயம், நுரையீரல், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, கல்லீரல், மண்ணீரல், அனைத்துமே நல்ல வகையில் இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதோடு சேர்ந்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடுதல், சாத்வீகமான உணவை உண்ணுதல், இரவு சாப்பாடு 7:30 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு ஏர் செல்கிறதுக்கு இடம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பஞ்சபூத முத்திரை, இந்த எளிமையான தியான பயிற்சி, இதை ஒரு நாற்காலியில் அமர்ந்தே எல்லா வயதினரும் பயிற்சி பண்ணுங்கள். பஞ்சபூதமும் சமமாக இயங்கும், ராஜ உறுப்புகளுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும், சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களை, முதலில் நாம் காண இருப்பது பஞ்சபூத முத்திரைகளில் நிலம் உலகம், இது ஸ்பிளீன், மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கொடுக்கும். இந்த முத்திரை பிருத்திவி முத்திரை அப்படிங்கிறத பண்ண போகிறோம். இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவர் ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 10 வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ நிலம் உலகத்துக்கு பிருத்திவி முத்திரை, மோதிர விரல், பெருவிரல் நுனி, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். உங்களது உணர்வு ஸ்பிளீனுக்கு, மண்ணீரலுக்கு நல்ல சக்தி கிடைக்கின்றது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். உங்களது மனதை நம்ம உடம்பில் நிலம் உலகம், ஸ்பிளீன், மண்ணீரல், அதுக்கு நல்ல சக்தி இந்த முத்திரையின் மூலமாக கிடைத்து கொண்டிருக்கின்றது. மூலாதார மையம், முதுகுத்தணருடைய கடைசி கீழ்ப்பகுதியிலையும் உங்கள் உணர்வு அப்படி வைங்க. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ஒவ்வொரு முத்திரை செய்யும் பொழுதும் நமது உணர்வு அந்த முத்திரையினுடைய பலனோடு சேர்த்து நாம் பயிற்சி செய்யும் பொழுது பலன் நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீர் மூலகம், வருண முத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் தரணி வச்சுக்கோங்க. நீர் சார்ந்த உறுப்புகள், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, குடல் பகுதி, அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. சிறுநீரகம் மிகச் சிறப்பாக இயங்குகின்றது. நல்ல பிராண ஆற்றல் இந்த முத்திரையின் மூலமாக கிடைக்கின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
நீர் சார்ந்த உறுப்புகளுக்கு நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த உணர்வோடு அப்படியே இருக்க பாருங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெருப்புக்கு சூன்ய முத்திரை, நடுவிரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மேத்தில் கட்டை விரல், கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நெருப்பு சார்ந்த உறுப்புகள் இதயம், இதய வால்வுகள், சிறுகுடல், அதற்கு நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். இந்த முத்திரையின் மூலமாக அந்த உறுப்புகள் மிகச்சிறப்பாக இயங்குகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும், சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காற்று மூலகம், வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, ரெண்டு மேத்தில் கட்டை விரல், கண்ணை முடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். நுரையீரலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். பெருங்குடலுக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். தசவாயுக்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும், சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆகாயம் உலகம், ஆகாய முத்திரை, நடுவிரல் பெருவிரல் நுனி, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். பித்தப்பை நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காது நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். இதயம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும், சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ 2 நாஸ்டிலையும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படியே தலைக்கு மேல் ஒரு 4 இன்ச் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது சகசிராரம். அந்த பகுதியில் நல்ல பிராணாற்றல்கள் உடலுக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள். ஆகாய முத்திரையில் தலைக்கு மேல் ஒரு 4 இன்ச் அந்த இடத்துல உங்கள் உணர்வு அப்படியே வைங்க. பிரபஞ்சத்தினுடைய நல்ல அற்புதமான சக்தி பிராணாற்றல் நமக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். பிட்ருட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணசக்தி கிடைக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரித்திவி முத்திரை, மோதிர விரல் பெருவிரல் நுனி, கைமடியில் வச்சுக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. நிலமூலகம், மண்ணீரல் நன்கு சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனசு அப்படி முதுகு தன்னுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். நிலமூலகம், நிலமூலகத்தை சார்ந்த உறுப்புகள் நன்றாக பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வருணமுத்திரை, நீர்மூலகம், சுண்டுவிரல் பெருவிரல் நுனி, கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நீர் சார்ந்த உறுப்புகள் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். சிறுநீரகம், சிறுநீரகப்பை நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள்.
உங்களது மூச்சோட்டத்தை சுவாதிஷ்டான மையம் முதுகு தண்டனுடைய கடைசி கீழ்ப்பிருந்து 4 இன்ச் மேலே அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். மணிபுரக மையம் வயிற்றுள் பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நெருப்பு மூலகம், சூன்ய முத்திரை, நடுவரல் மடிச்சுக்கோங்க. என்னுடைய மையத்தில் கட்டைவரல் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயம், இதய வால்வுகள், சிறுகுடல் நன்றாக பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. காற்று மூலகம், வாயு முத்திரை, ஆள்காட்டுகள் மடிச்சுக்கோங்க. அவனுடைய மேத்தில் கட்டையவர்கள் வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. தொண்டை உள்பகுதி, நுரையீரல், பெருங்குடல் நன்றாக சக்தி பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். தசவாய்களும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆகாய முத்திரை, நடுவரல், பெருவரல் நுனி, கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை தலைக்கு மேல் 1-4 இன்ச் சகசிராரம் வெட்டவெளி ஆகாயம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். பிட்ரூட்டரி பீனியல் சுரப்பி நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேர்களே, வயதானவர்கள், மிகவும் வயதானவர்கள், உடலில் பலவிதமான பிரச்சனைகளில் உள்ளவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த முத்திரைகளை அழகாக 2-2 நிமிடம் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. காலையில், மதிய, மாலை நிச்சயமாக 1 மண்டலம் 48 நாட்கள் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடல் இருக்கக்கூடிய கழிவுகளெல்லாம் வெளியே போகும். தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு புத்துணர்வு பெற்று உடலில் எந்த பகுதியில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கி பஞ்சபூதமும் சமப்பட்டு வளமாக வாழலாம். இப்பொழுது நிறைய பயிற்சி செய்ய நேரம் இல்லாதவர்கள் உங்களது ஆரோக்கியத்திற்காக இந்த முத்திரைகள், அந்த 5 முத்திரைகள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.